ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெஸ்டேஜ்லேருந்து ப்ரோட்டீன் பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 800 ரூபாய், டிபி வந்து 685 ரூபா. இது வந்து 200 கிராமில் இருக்குது. இதுக்கு 22.83 பிவி கொடுக்குறாங்க. இந்த ப்ரோட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா வே ப்ரோட்டீன், அப்புறம் சோய் எசனாட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டீன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, புரதம், ப்ரோட்டீனை வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம உடம்புக்கு அதிக அளவில் தேவைப்படுது. நம்ம உடம்பில் வந்து தசைகள், நரம்புகள், இதயம் மற்றும் பல உறுப்புகள் வந்து புரதத்தால் ஆனது தான். அமினோ அமிலங்களின் சிறிய காம்பவுண்டுகளின் கூட்டமைப்பை தான் நம்ம புரதம்னு சொல்கிறோம். இந்த காம்பவுண்டுகள் வந்து சிதையிறது இயற்கையாகவே நடக்கும். இந்த காம்பவுண்ட்லாம் வந்து உருவாக, மறுபடியும் உருவாக வந்து புரதம் ரொம்பவே அவசியமாக இருக்குது. இந்த புரதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற வடிவில் இருக்குது. புரதம் வந்து நம்ம உடம்பில் பல செயல்பாடுகளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரத்தம் உறைதல், திரவ சமநிலைப்படுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதல், நல்ல பார்வைக்கு, ஹார்மோன் சரியாக சுரக்க புரதம் வந்து மிக முக்கியமாகவே இருக்குது. குழந்தைங்களுக்கும் கன்சீவாக இருக்கவங்களுக்கும் புரதம் ரொம்ப அவசியமாகவே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ புரதம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து அவங்களோட உடல் எடையை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 50 கிலோவில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 கிராமில் புரதம் தேவைப்படும். நம்ம உடம்புக்கு தேவையான புரதத்தை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து மட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம சப்ளிமெண்ட்டாகவும், ப்ரோட்டீன் பவுடராகவும், இல்லை கடையில் விற்கிற ப்ரோட்டீன் ப்ராடக்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அது எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் நிறையா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். இந்த ப்ரோட்டீன் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா 82% வந்து ப்ரோட்டீன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து சுத்த சைவ ப்ரோட்டீன் பவுடர். இது வந்து 20 அமினோ ஆசிட்களை கொண்டிருக்கு. இந்த ப்ரோட்டீன் பவுடரில் வந்து ரொம்பவே குறைந்த அளவில் ஃபேட் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடியது. இந்த ப்ரோட்டீன் பவுடரை வந்து 12 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரோட்டீன் பவுடரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ப்ரோட்டீன் பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் பவுடர் எடுத்து அதை சூடான பால்லையோ இல்லை சூடான தண்ணியிலையோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடித்தாலே போதும். இந்த ப்ரோட்டீன் பவுடரை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த நாள் முழுக்க நம்மளை புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நமக்கு தேவையான எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.